இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆலம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆலம் அப்படிங்கிற டாபிக் தான். ஓகேங்களா? ஆலம் அதில் நேமில் இருக்க பாருங்கள், அலுமினியம். ஓகேங்களா? ஆலம் அப்படின்னா அலுமினியம் ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், அதோடைய ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். த நேம் ஆலம் இஸ் கிவன் டு தி டபுள் சால்ட் ஆஃப் பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட், அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட். இப்போ பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட் அப்படின்னா பொட்டாசியம் கே இருக்கணும், அலுமினியம் கூட யார் இருப்பாங்கன்னா சல்ஃபேட்டு. அப்போ பொட்டாசியத்தோட கே டு எஸ்ஓஃபோர்னு இருப்பாங்க. வேற அலுமினியம் எப்படி இருக்கும்? ஏஎல் டு எஸ்ஓஃபோர் த்ரைசன் இருப்பாங்க. டாட் 24 ஹெச் டூஓ ஹைட்ரேட்டடாக இருப்பாங்க. ஓகேங்களா? டாட் 24 ஹெச் டூஓவாக இருப்பாங்க. புரியுதுங்களா? நவடேஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஆல் டபுள் சால்ட்ஸ் வித் M2SO4 த்ரைஸ் டாட் 24 ஹெச் டூஓ. இந்த இடத்துல எம் டேஷ் அண்ட் தென் எம் டபுள் டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிற எம் டேஷுங்கிறது யூனிவலன்ட் மெட்டலை குறிக்கிறது, அந்த நெக்ஸ்ட்டு எம் டபுள் டேஷுங்கிறது ட்ரைவலன்ட் மெட்டலை குறிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். K2SO4 அப்படின்னு எழுதுறோமா? இதில் பிரித்து பாருங்கள், இவனுடைய சார்ஜ் -2, இவனுடைய சார்ஜ் +2. அப்போ ஒரு பொட்டாசியோட சார்ஜ் என்ன வரும்? +1 வருமா? ஸோ அப்போ அது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவேலன்ட்னு சொல்லுவாங்க. வேறஸ் அலுமினியம் இருக்குங்களா, அலுமினியம் வந்து உன்னுடைய சார்ஜ் எப்போ என்ன சொல்லுவோம்? 3+. அதனால தான் எம் டபுள் டேஷுங்கிறது ட்ரைவேலன்ட்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ஓகே பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் பொட்டாஷ் ஆலம், அதோடைய ஃபார்ம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பொட்டாஷியம்னா பொட்டாசியம் இருக்கணும், ஸோ K2SO4 இருக்கும். சோடியம் ஆலம் அப்படின்னா சோடியம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அமோனியம் ஆலம்னு ஒன்றும் கிடையாது, அமோனியம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? குரோம் ஆலம் அப்படின்னா என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கும்? குரோமியோடைய சார்ஜ் என்ன? 3+. ஓகேங்களா? அப்போ அலுமினியத்துக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா குரோமியம் கொடுத்துருப்பாங்க. புரியுங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸு? அந்த நெக்ஸ்ட்டு ஆலம் இன் ஜென்ரல் ஆர் மோர் சலிபிள் இன் ஹாட் வாட்டர்ஸ் தென் இன் கோல்ட் வாட்டர்ஸ். அதாவது எதில் நல்லா கரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர்ஸில். ஓகேங்களா? ஏன்னா ஈஸியாக நடுவில் இருக்கிற பாண்ட்ஸை பிரேக் பண்ண முடியும். அதுதான் இஸ் மோர் சாலிபிள் இன் ஹாட் வாட்டர் தென் இன் கோல்டு வாட்டர் அண்ட் இன் சொல்யூஷன் தி எக்ஸ்பிட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கான்ஸ்டுவன்ட் அயான்ஸ். இப்போ தண்ணிக்குள்ளே போடும்பொழுது பொட்டாசியம் இருக்குது இல்லைங்களா? எப்படி புரியும்னா K+ Al3+ SO4 அப்படின்னு புரியும். SO4 2-. இப்போ கரஸ்பாண்டிங் அயான்ஸ் இருக்கா இல்லைங்களா, அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் யூ டிசால்வ் இன் இட், டிசால்வ் இன் வாட்டர். ஓகேங்களா? அவனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பெறலாமா? த அலுனைட் த ஆலம் ஸ்டோன் இஸ் நேச்சுரலி அக்கரிங் ஃபார்ம் அண்ட் இட் இஸ் K2SO4. அதான் ஃபார்மில் படித்தோமா இல்லைங்களா? K2SO4 Al2SO4 த்ரைஸ். அதாவது ஆலம்ங்கிறது எதுலேருந்து தயாரிக்க போகிறோம் அப்படின்னா அலுனைட் அப்படிங்கிற ஒரு ஆலம் ஸ்டோன்லேருந்து தான் தயாரிக்க போகிறோம். அதோடைய ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா K2SO4 Al2SO4 த்ரைஸ் டாட் 24 H2O பதிலாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4AlOH த்ரைஸ் இருப்பாங்க. புரியுதுங்களா? 4AlOH த்ரைஸ் இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த ஆலம் ஸ்டோனை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டட் வித் எக்ஸஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். என்ன பண்ணணும்? எக்ஸஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணும் பொழுது நம்ம கிட்ட இருக்க இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கா இல்லைங்களா, அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் கன்வெர்ட்டட் இன் டு அலுமினியம் சல்ஃபேட். அப்போது AlOH த்ரைஸாக இருக்கா இல்லைங்களா, அது என்ன மாறிடுன்னு சொல்கிறாங்க? Al2SO4 த்ரைஸாக மாறிடுன்னு சொல்கிறாங்க. A calculated quantity of potassium sulfate is added and the solution is crystallized to generate potassium. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இங்கே பாருங்கள், பொட்டாசியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்ஃபேட்டு கூட அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருந்துச்சு, சல்ஃபரிக் ஆசிட் சேர்த்தும் பொழுது இந்த ரெண்டும் கன்வெர்ட் ஆகி, ஓகேங்களா, இந்த ரெண்டும் சேரும் பொழுது அலுமினியம் சல்ஃபேட்டாக மாறிடுது. ஓகேங்களா? ஏற்கனவே ஒரு பொட்டாசியம் சல்ஃபேட்டுக்கு ஒரு அலுமினியம் சல்ஃபேட் இருந்துச்சு, இப்போ எக்ஸஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட்டாக மாறிடுச்சு. அப்போ அந்த எக்ஸஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட்டை மாறினதுக்காக கூட என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பொட்டாசியம் சல்ஃபேட்டு சேர்த்துறோம். ஓகேங்களா? இதோட வாட்டர் சேர்த்துறோம். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? K2SO4
Al2SO4 thrice dot 24 H2O கிடைக்கும். புரியுதுங்களா? புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். இது நம்ம அலுமினேட்டோடைய ஃபார்முலா. ஃபஸ்ட்டு யாரோட ஹீட் பண்ண சொல்லியிருப்பாங்க? சல்ஃபியூரிக் ஆசிடோட. இப்போ இவங்க ரெண்டு பேர் கம்பைன் ஆவாங்களா? ஓகே, இவங்க ரெண்டு பேர் கம்பைன் ஆகும்போது என்ன கிடைக்குன்னு பாருங்கள். Al2SO4 thrice கிடைக்குமா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் பார்க்கலாம். இதில் இருக்கிற OHச்சும் இதில் இருக்கிற ஹச்சும் சேர்ந்து வாட்டரில் மீட் ஆகிடும். பொட்டாசியம் சல்ஃபேட்டு அலுமினியம் சல்ஃபேட் இருக்கும். பொட்டாசியம் சல்ஃபேட் இருக்கும். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் சல்ஃபேட்டை எக்ஸஸாக நம்ம சேர்த்த போகிறோம். அலுமினியம் சல்ஃபேட்டு வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி நம்மளுக்கு? பொட்டாசியம் சல்ஃபேட் அலுமினியம் சல்ஃபேட் டாட் 24 H2O மாறிடும். புரியுதுங்களா? இதுதான் ப்ரிப்ரேஷன் ஆஃப் பொட்டாஷ் ஆலம். அடுத்து நெக்ஸ்ட்டு அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். பொட்டாஷ் ஆலம் இஸ் ஒயிட் கிரிஸ்டலைன் சாலிட். இட் இஸ் சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் இன்சாலிபிள் இன் ஆல்கஹால்ஸ். ஓகேங்களா? இந்த இன்ஆர்கானிக் சால்ஸ் இதில் கரையின்னு பார்த்திங்கன்னா வாட்டரில் கரையின்னு சொல்லியிருக்காங்க. பட் இட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர், சாரி, இன்சாலிபிள் இன் ஆல்கஹால்ஸும் கொடுத்துருங்க. த அக்வஸ் சொல்யூஷன் இஸ் அசிடிக் டியூ டு ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட். இட் மெல்ஸ் அட் 365 கெல்வின் அட் ஹீட்டிங். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பெருமங்களா? த அக்வஸ் சொல்யூஷன் இஸ் அசிடிக் இன் நேச்சர் பிகாஸ் இப்போ என் பட்டர் இருக்க சொல்யூஷன் இருக்கா இல்லைங்களா, அந்த சொல்யூஷன்ஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். த அக்வஸ் சொல்யூஷன் இஸ் அசிடிக் இன் நேச்சர் டியூ டு ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட் அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லைங்களா. அலுமினியம் சல்ஃபேட்டை நம்ம ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்பொழுது என்னவோ மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் சொல்யூஷனாக மாறிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இட் மெல்ஸ் அட் 365 கெல்வின் ஆன் ஹீட்டிங். ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட இருக்க இந்த கிறிஸ்டலைன் பொட்டாசியம் இருக்கா இல்லைங்களா, எப்போ வந்து மெல்ட் ஆகுன்றாங்க? 365 கெல்வினுக்கு தான் மெல்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அட் 475 கெல்வின் இட் லாஸஸ் வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன் அண்ட் ஸ்வெல்ஸ் அப். அதாவது அவங்ககிட்ட எவ்வளோ வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, 24 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கா இல்லையா, அந்த 24 வாட்டர் மாலிகுல்ஸ் அவன் என்ன பண்ணுவான்னா இழந்துட ஆரம்பிச்சிடும், இழந்துருவோம். எப்போது? 475 கெல்வின் கிட்ட. ஓகேங்களா? இங்கே அதனால தான் என்ன கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா 500 கெல்வின் கொடுத்துருப்பாங்க. The swollen mass is known as burnt alum. அதாவது எரியப்பட்ட படிகாரம் அப்படின்னு சொல்லியில் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிற 24 வாட்டர் மாலிகுல்ஸ் அவன் என்ன பண்ணியிருப்பான், இழந்திருப்பான். ஹீட்டிங் டு ரெட் ஹாட் இட் டீகம்போசஸ் இன்டு பொட்டாசியம் சல்ஃபேட் அலுமினா அண்ட் தென் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. புரியுதுங்களா? ஒருவேளை நம்ம 500 கெல்வினுக்கு மேலே ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 500 கெல்வின் ஹீட் பண்ணும்போது நம்மகிட்ட என்ன மட்டும் தான் இருக்கும், பொட்டாசியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்ஃபேட் மட்டும் தான் இருக்கும். அதை எடுத்து ரெட் ஹாட் ஹீட் பண்ணும்பொழுது பொட்டாசியம் சல்ஃபேட்டு தனியாகவும் அலுமினியம் ஆக்சைடு தனியாகவும் பிரிஞ்சிடும், ப்ளஸ் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கேஸு வெளியே போயிடும். புரியுதுங்களா? பொட்டாஷ் ஆலம் ஃபார்ம்ஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு பென் ட்ரீட்டட் வித் அமோனியம் ஹைட்ராக்சைடு. அதாவது நம்மக்கிட்ட இருக்க இல்லைங்களா பொட்டாஷ் ஆலம், அதோடைய ஃபார்முலா பாருங்கள் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்கானு. K2SO4 Al2SO4 thrice டாட் 24 H2O இருக்கும் இல்லைங்களா. இதோட அமோனியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும்போது என்ன நடக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க அலுமினியம் இருக்கா இல்லைங்களா, இங்கே இருக்க அலுமினியம் இங்கே இருக்கிற ஹைட்ராக்சைடு சேர்ந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடாக மாறியிருக்கும். ஓகேங்களா? புரியுது அப்படின்ட்டு. சரி, அப்போ இங்கே அலுமினியம் போயிடுச்சா இல்லையா, அதுக்கு பதில் யாருக்கு உள்ள காம்பன்சேட் பண்ணுவாங்க, அமோனியம் போய் சேருவாங்க. அப்போ என்னவோ மாறிடும்னு பாருங்கள், பொட்டாசியம் சல்ஃபேட் தனியாக, அமோனியம் சல்ஃபேட் தனியாக, வாட்டர் மாலிகுல் தனியாக, அண்ட் தென் அலுமினியம் ஹைட்ராக்சைடு தனியாக கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்த ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாமா? யூசஸ் ஆஃப் ஆலம் அப்படின்னு இருக்கா இல்லைங்களா. இந்த ஆலம்ங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலம். இப்போ நம்ம பாத்து தண்ணி குடிக்கிறோமா இல்லைங்களா, அதில் குளோரின் வாட்டர் குளோரின் சேர்த்துறோமா இல்லைங்களா, அதே போல் ஆலம் சேர்த்துவாங்க. எதுக்குன்னா ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு. அண்ட் தென் வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் தென் டெக்ஸ்டைல்ஸ். வாட்டர் ப்ரூஃப் இருக்கா இல்லைங்களா, ரெயின் கோட்ஸ்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆலம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் டெக்ஸ்டைல்ஸில் துணியிலையும் சரி. இட் இஸ் யூஸ்ட் இன் டையிங் பேப்பர் அண்ட் தென் லெதர் டேனிங் இண்டஸ்ட்ரீஸ். டையிங்லேயும் சாய இதுலேயுமே பேப்பர் தயாரிக்கிற இடத்துலையுமே சரி, தோல் பதனிடும் சாலைகள்லேயும் சரி, யாரை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆலம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் எம்ப்ளாய்ட் ஹேஸ் அ ஸ்டிப்டிக் ஏஜென்ட் டு அரெஸ்ட் ப்ளீடிங். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ கையில் வெட்டுப்பட்டு தொடர்ந்து ரத்தம் வெளியே வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு
யார் சேர்த்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலம் தான் சேர்த்துவாங்க. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், கார்பன் ஃபேமிலி. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே குரூப் 13 எலமெண்ட்ஸு, இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் 14 எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ கார்பன் நம்மளுக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் ஏற்கனவே பார்த்துருக்கோமா. கிராஃபைட்டாகவும் இருக்கும், கோல், க்ரூட் ஆயில், கார்பனேட் ராக்ஸ் சச்சஸ் கேல்சைட்டு, மெக்னீசைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் கார்பனேட்டாக கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், கால்சியம் கார்பனேட் ஃபார்ம்னு CaCO3. அப்போ இதில் கார்பன் எக்ஸிஸ்ட் ஆகுது. மெக்னசைட் MgCO3 இருக்குன்னு வச்சிங்களேன், இதுலேயும் கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? கண்டென்ஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் இன் இட்ஸ் கம்பைன்ட் ஃபார்ம் வித் அதர் எலமெண்ட்ஸ். சிலிக்கான் அக்கர்ஸ் ஹஸ் சிலிக்கா. ஓகேங்களா? சிலிக்கான் எப்படி அக்கர் ஆகுதுன்னா சிலிக்காவா, அதாவது நம்ம சாண்ட் இருக்கா இல்லைங்களா, அதோடைய பேர் வந்து சிலிக்கான் சொல்லுவாங்க. அதோடைய ஃபார்முலா SiO2. ஓகேங்களா? அண்ட் தென் சிலிக்கேட் மினரல்ஸ் அண்டு கிளே ஆர் அதர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸஸ் ஃபார் சிலிக்கான். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட்டு பாருங்க பார்க்கலாம், அவனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கொடுத்துருப்பாங்க. இப்போ கார்பன் ஃபேமிலி இருக்கா இல்லைங்களா, அந்த கார்பன் ஃபேமிலியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். கார்பன் இருக்கும், நெக்ஸ்ட்டு சிலிக்கான், ஜெர்மேனியம், டின்னு, லெட். ஓகேங்களா? இதில் இருக்கிறது எல்லாருமே நம்ம இருப்பாங்க சாலிட்ஸ் தான். அண்ட் தென் அட்டாமிக் நம்பரு, அண்ட் தென் அவனுடைய ஐசோடோப்ஸு. ஓகேங்களா? அவனுடைய அட்டாமிக் மாஸ் கொடுத்துருப்பாங்க, அவனுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள் பார்க்கலாம். இவனுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன படிச்சிருக்கோம், நம்ம NS2 NP2 படிச்சிருக்கோமா இல்லைங்களா? ஓகேங்களா? என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஷெல்ஸ், அப்போ 2S2 2P2, 3S2 3P2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அட்டாமிக் ரேடியஸு டாப் டு பாட்டம் போகும்போது என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா யாருக்கு அதிகமாக இருக்கும், இருக்கிறதுலையே லேட்டுக்கு அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், 1.70, 2.10, 2.11, 2.17, இதை 2.22 மாற்றிக்கிங்க, 2.22. ஓகேங்களா? அந்த தென் டென்சிட்டியும் பாருங்கள் பார்க்கலாம், அடுத்து என்ன ஆகிட்டே இருக்கும், பெருசாக பெருசாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மெல்டிங் பாயிண்ட் அண்ட் தென் பாயிலிங் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய 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 மலிகுல்ஸ்க்கு என்ன ஆகிட்டு இருக்கும், கம்மியாகிட்டே இருக்குமா இல்லைங்களா? அப்போ பாருங்கள், இங்கேருந்து இங்கே போக போக என்னாகிட்டே இருக்குது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு டெண்டன்சி ஃபார் கேட்டினேஷன்ஸ் அப்படி கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா. கேட்டினேஷன் இஸ் எபிலிட்டி ஆஃப் அன் எலமெண்ட் டு ஃபார்ம் செயின் ஆஃப் ஆட்டம்ஸ். அதாவது கேட்டினேஷன் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட்டோடைய எபிலிட்டி, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் ஆஃப் ஆட்டம்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டு போகிறது. இப்போ கார்பன் இருக்குது அப்படின்னா இன்னொரு கார்பனோட லிங்க் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறது. இதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டினேஷன் சொல்லுவாங்க. த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் ஆர் நெசசரி ஃபார் கேட்டினேஷன்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு த வேலன்சி ஆஃப் எலமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அதாவது வேலன்சி, ஒரு எலமெண்ட்ஸுடைய வேலன்சி 2 அல்லது 2 மேற்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலமெண்ட் ஷுட் ஹேவ் அன் எபிலிட்டி டு பாண்ட் வித் இட் செல்ஃப். அதாவது ஒரு எலமெண்ட்டு அதோடைய எலமெண்ட்டோடைய பாண்ட் ஃபார்மேஷன் நோட் பண்ணு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் இருக்குது அப்படின்னா இன்னொரு கார்பனோட இன்னொல்லாம் இருக்கணும். ஓகேங்களா? த செல்ஃப் பாண்ட் மஸ்ட் பி ஸ்ட்ராங் ஹேஸ் இட் பாண்ட் வித் அதர் எலமெண்ட்ஸ். அதாவது இப்போ அந்த உருவாக இருக்கா இல்லைங்களா, இது செல்ஃப் பாண்டு, இது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ராங்கராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கைனட்டிக் இனர்ட்னஸ் ஆஃப் கேட்டினேட்டட் காம்பவுண்ட் டுவர்ட்ஸ் அதர் மாலிகுல். கைனட்டிக் இனர்ட்னஸ் அப்படின்னு அர்த்தம்னா, கைனட்டிக்னா மூமெண்ட் அப்படின்னு அர்த்தம், இனர்ட்னஸ்னால் மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூமெண்ட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒர்க் இப்போ கேட்டினேட்டட் ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி கார்பன் லிங்க் ஆகிருக்குன்னு வச்சிங்களேன், இது இன்னொரு மாலிகுல்ஸ் நோக்கி போகக்கூடாது. ஓகேங்களா? இன்னொரு மணிகள் சொல்லி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் கார்பன் ப்ராசஸ் ஆல் எபோ ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வித் இட் செல்ஃப் வித் அதர் எலமெண்ட்ஸ் சச்சஸ் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் தென் ஹாலஜன்ஸ். புரியுங்களா என்னன்ட்டு? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், அலோட்ரோபிஸ். அலோட்ரோபிஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், புற வேற்றுமை பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவனுடைய ஃபார்ம்ஸே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக இருக்கும். இப்போ கார்பன் எங்கெல்லாம் எக்ஸிஸ்ட் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைமண்டாகவும் எக்ஸிஸ்ட் ஆகும், கிராஃபைட்டாகவும் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ அது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஃபார்ம்ஸ் மட்டும் மாட்டிருக்கா இல்லைங்களா, அதுக்கு பிறகு தான் என்ன சொல்லுவாங்கன்னா அலோட்ரோபிஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், கார்பன் எப்படிலாம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள், கிராஃபைட்டு அண்ட் தென் டைமண்ட், இதுதான் முக்கியமானது. இதுக்கு அடுத்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
கிராஃபின் ஒன்று இருக்குது, ஃபுல்லரின் இருக்குது, கார்பன் நேனோ டியூப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? கிராஃபைட் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அட் நார்மல் டெம்பரேச்சர். இட் இஸ் சாஃப்ட் அண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? கார்பன் வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது, ஆனால் அதில் இருக்கிற கிராஃபைட் மட்டும் என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு டூ டைமென்ஷனல் ஷீட்ஸில். ஓகேங்களா? ஈச் ஷீட் இஸ் ஹெக்ஸாகனல் நெட் ஆஃப் எஸ்பி டு ஹைபிரடைஸ். இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா இது ஹெக்ஸாகனல் ஷேப்னு கொடுத்துருப்பாங்க. ஹெக்ஸாகனல் ஷேப்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள், அருங்கோணமாட்டாக இருக்கும் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அருங்கோணம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லைங்களா? ஒரு பென்சின் ரிங் மாதிரி வரைஞ்சிங்க. ஓகேங்களா? பென்சின் ரிங் இருக்குது அப்படின்னா இதோட இன்னொன்று அப்படியே ஜாயிண்டாக இருக்க மாதிரி ஞாபகம் வச்சிங்களா? இதில் இப்படி இருக்குன்னு வச்சிங்களா? ஓகேங்களா? ஹெக்ஸாகனல், அப்போ உள்ள டபுள் பாண்ட்ஸ் இருக்கனால அதோடய ஹைபிரிடைசேஷன் என்ன வரும் நம்மளுக்கு, எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷன் வரும். ஓகேங்களா? அண்ட் தென் அவனுடைய பாண்ட் லென்த் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1.41 தான் பாண்ட் லென்த். ஓகே, அந்த நெக்ஸ்ட்டு இட் இஸ் க்ளோஸ் டு கார்பன் கார்பன் பாண்ட் டிஸ்டன்ஸ் இன் பென்சின், தட் இஸ் 1.41. ஓகேங்களா? பென்சின் மாதிரியே இவனுடைய பாண்ட் டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 1.41 தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஈச் கார்பன் ஆட்டம் ஃபார்ம்ஸ் 3 சிக்மா பாண்ட்ஸ் வித் 3 நெய்பரிங் ஆட்டம்ஸ் யூஸிங் 3 ஆஃப் இட்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் த 4th எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் 4th எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் அன்ஹைபிரிட் பி ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம்ஸ் 5 பாண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதுல 3 வந்து சிக்மா பாண்ட் உருவாக்குன்னு சொல்கிறாங்க, ஒன்று மட்டும் என்ன பாண்ட் உருவாக்குன்னு சொல்கிறாங்க, 5 பாண்ட்ஸ் உருவாக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எப்படின்னு பாருங்கள், கார்பன் உன்னுடைய வேலன்சி 6s1s2 2s2 2p2 இருக்கா, 2p இதில் கேஷல் தேவையில்ல, இப்படி இருக்கா, இதுக்கு ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி இங்கே போயிடும், இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இதில் இந்த 3 சிக்மா பாண்டை க்ரியேட் பண்ணிவிடும். ஒருத்தர் மட்டும் என்ன பாண்டை க்ரியேட் பண்ணுவாங்க, 5 பாண்ட்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அந்த நெக்ஸ்ட்டு, திஸ் 5 எலக்ட்ரான்ஸ் ஆர் டீலோக்கலைஸ்டு ஓவர் த என்டையர் ஷீட் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அப்போ இந்த 5 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலோக்லைஸ் ஆகுது. அதாவது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல இருக்குது இல்லைங்களா? லோக்கலைஸ்னு ஒரு இடத்துல இருக்கிறது, டீலோக்லைஸ்னு என்ன அர்த்தம், இடம் மாற்றிகிட்டே இருக்கிறது. ஸோ சக்சஸிவ் பாண்ட் ஷீட்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ இது ஒரு ஷீட்டு, இது ஒரு ஷீட்டு, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இது ஒரு ஷீட்டு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. வீக்கு வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? And then the distance between successive sheet is 3.40 angstrom. It is used as a lubricant either on its own or as a graphite red oil. And then next parunga diamond enna kuduthirukken parungala, nama graphite enna padichona soft nu padichoma, diamond enna padikka porona hard nu padikinom. The carbon atoms in diamond are sp3 hybridized. அங்கே sp2 ஹைபிரிடைஸ்னு படித்தோம். ஏன்னா நடுவில் வந்து டபுள் பாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி கணக்கு வரும், ஏன்னா பென்சின் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கனால அப்போ கண்டிப்பாக என்ன வரும்னா sp3 ஹைபிரிடைஸ்டு. அண்ட் தென் இதில் பாருங்கள், சிக்மா பாண்ட்ஸ் வித் கார்பன் கார்பன் பாண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.54. அப்போ கார்பனுக்கு இன்னொரு கார்பன் நடுவில் இருக்க பாண்ட் வந்து 1.54, கண்டிப்பாக அதில் இருக்கிறது எல்லாமே சிக்மா பாண்ட்ஸாக தான் இருக்கும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட். டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெட் கலராக இருக்கிறது, அதை மட்டும் பாருங்கள். நடுவில் ஒரு கார்பன், இந்த பக்கம் கார்பன், இந்த பக்கம் கார்பன், இந்த பக்கம் கார்பன், இப்படி இருக்கும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட் அரவுண்ட் ஈச் கார்பன் ஆட்டம் தட் எக்ஸ்டென்ஸ் டு எ என்டையர் லேட்டிஸ் சின்ஸ் ஆல் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் கார்பன் ஆர் இன்வால்வ் இன் பாண்டிங் தட் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃபார் கண்டக்டிவிட்டி. இது ரொம்ப முக்கியமானது பாருங்கள். கார்பன் இருக்குது அப்படின்னா இதோடைய 4 எலக்ட்ரான்ஸும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா பாண்டிங்கில் இன்வால்வ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு எலக்ட்ரான் கூட ஃப்ரீயாக இல்லை, அப்போ கண்டக்டிவிட்டிக்கு அங்கே சான்சஸ் இல்லை. பீயிங் த ஹார்டஸ்ட் எலமெண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஷார்பனிங் ஹார்டு டூல்ஸ் கட்டிங் கிளாஸஸ் மேக்கிங் பூட்ஸ் அண்ட் தென் ராக் ட்ரில்லிங். புரியுதுங்களா? அந்த நெக்ஸ்ட்டு ஃபுல்லரின். ஃபுல்லரின் நம்ம படிச்சிருக்கோம்ல இல்லை, ஃபுல்லரின் பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சனால இதுக்கு பேர் ஃபுல்லரின்னு வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம 10th படிச்சு போனியாக இருக்கா செப்பாங்க.
newly synthesized allotropes of carbon. Unlike graphite and carbon, the allotropes are discrete molecules such as carbon 32, carbon 15. அதாவது எத்தனை இருக்கோ எத்தனை கார்பன் ஐட்டம்ஸ் இதில் ப்ரெசென்டாக இருக்கோ அதை வச்சு நேம் பண்ணியிருப்பாங்க சி 32 சி 15. திஸ் மாலிகல் ஹாவ் கேஜ் அப்படின்னா ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் த சி 60 மாலிகுல்ஸ் ஹேஸ் எ ஷாஷர் பால் ஷேப் லைக் ஸ்ட்ரக்சர். ஷாஷர் பால்கள் நீங்கள் இப்போ காமிச்சிருக்கோமா இல்லைங்களா, அதான் ஷாஷர் பால் லைக் ஸ்ட்ரக்சர். அண்ட் இட் இஸ் கால்ட் ஆஸ் அன் பக் மினிஸ்டர் ஃபுல்லரின் ஆர் பக்கி பால்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இட் ஹேஸ் எ ஃபியூஸ்ட் ரிங் ஸ்ட்ரக்சர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 26 மெம்பர் ரிங்ஸ். இதில் எத்தனை சிக்ஸ் மெம்பர் ரிங்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, இங்கே பாருங்க பார்க்கலாம். இது ஒரு சிக்ஸ் மெம்பர் ரிங்ஸு, இங்கே பாருங்க இப்போ அப்படி ரவுண்ட் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா. இதை மட்டும் பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு, சிக்ஸ் மெம்பர் ரிங்ஸு ஓகேங்களா. 20 சிக்ஸ் மெம்பர் ரிங்ஸு, 12 ஃபைவ் மெம்பர் ரிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஈச் கார்பன் ஐட்டம் இஸ் எஸ்பி டு ஹைபிடைஸ்ட் ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது எஸ்பி டு ஹைபிடைஸ்டு. அண்ட் தென் ஃபார்ம்ஸ் 3 சிக்மா பாண்ட்ஸ் அப்படின்னு போட்டுங்க, இந்த இடத்துல ஸ்பெல் மிஸ்டேக் இருக்குது. 3 சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் டீலோக்கலைஸ்ட் பை பாண்ட் கிவிங் அரோமேட்டிக் கேரக்டர் டு திஸ் மாலிகுல்ஸ். கிட்டத்தட்ட யார் மாதிரி இருக்காங்க, கிராஃபைட் மாதிரியே இருப்பாங்க. அந்த என் பாண்ட் லென்த்து பாருங்க பார்க்கலாம், 1.44. நம்ம 1.38 ஆச்சுன்னா டபுள் பாண்ட்ஸ் இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து கார்பன் நேனோ டியூப்ஸு அனதர் ரீசன்ட்லி டிஸ்கவர்ட் அலட்ரோபிஸ் இங்கே காமிச்சிருக்காங்களா இல்லைங்களா, கார்பன் நேனோ டியூப்ஸ்னு சொல்லுவாங்க இதுதான் ஓகேங்களா. ரீசன்ட்லி டிஸ்கவர்ட் அலட்ரோபிஸ் ஹாவ் கிராஃபைட் லைக் டியூப்ஸ் வித் ஃபுல்லரின் எண்ட் அலாங் தி ஆக்சஸ். திஸ் நேனோ டியூப்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டீல் அண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த நேனோ டியூப்ஸுங்கிறது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ராங்கராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதே போல் எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. திஸ் ஹாவ் மெனி அப்ளிகேஷன்ஸ் இன் நேனோ ஸ்கேல் எலக்ட்ரானிக்ஸ் கேட்டலிஸ்ட்ஸ் பாலிமர்ஸ் அண்ட் தென் மெடிசன்ஸ் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு, அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பன் இஸ் கிராஃபின் ஓகேங்களா. கிராஃபின் அப்படிங்கிற இன்னொன்று இருக்குது, இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷீட் மாதிரி இருக்கும், ஒரே ஷீட்டாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா லேயர் லேயராக இருந்துச்சு கிராஃபைட்டில், இது சிங்கிள் ஷீட்டாக இருக்கும். இவோட ஹைப்ரிடைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்பி டு ஹைப்ரிடைசேஷன் தான். ஹனிகோம் கிறிஸ்டல்ஸ் ஓகே, தேன் கூடு பார்த்துருக்கோமா இல்லைங்களா, அந்த தேன் கூடு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா. இதில் டைமண்டு மட்டும்தான் எஸ்பி 3 ஹைப்ரிடைஸ்டு, மீது எல்லாருமே என்ன இது எஸ்பி 2 ஹைப்ரிடைஸ்டு புரியுதுங்களா. ஸோ இப்போது கார்பன் ஃபேமிலி இருக்கா இல்லைங்களா, அதில் கார்பனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன காம்பவுண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ப்ரிப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட் கொடுத்துருக்கணும் இல்லைங்களா, ஒன்றும் கிடையாது. நம்ம இருக்கிற கார்பன் இருக்கா இல்லைங்களா, கார்பனோட லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை செலுத்தணும் ஓகேங்களா. இட் கன்வெர்ட் இன்ட்டு கார்பன் மோனாக்சைடு. ஒருவேளை அதிகமாக செலுத்திட்டோம் அப்படின்னா இட் லீட்ஸ் டு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதனால தான் லிமிட்டட் அமௌண்ட் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் கார்பன் மோனாக்சைடு எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பனோட பை த ரியாக்ஷன் ஆஃப் கார்பன் வித் ஏர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. த கார்பன் மோனாக்சைட் ஃபார்ம்ட் வில் கண்டெயின் நைட்ரஜன் கேஸ் ஆல்சோ. த மிக்சர் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைட் இஸ் கால்ட் அஸ் அன் ப்ரொடியூசர் கேஸ் இது கிடச்சிருக்கேன் இல்லைங்களா. இப்போ நம்ம ஏர்னு சொல்லும்பொழுது ஆக்சிஜன் மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது, நைட்ரஜனும் கூட ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. நம்மகிட்ட இருக்க கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு மாறிடுவாங்க, கூடவே நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜனும் கலந்துருக்கு, கலவை பேர் தானே சொல்லுவாங்க ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், த ப்ரொடியூசர் கேஸ் இஸ் தென் பாஸ் த்ரூ சொல்யூஷன் ஆஃப் காப்பர் 1 குளோரைடு அண்டர் ப்ரெஷர் விச் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் காப்பர் குளோரைடு கார்பன் மோனாக்சைட் .2H2O. பாருங்கள் CuCl இருக்கா, காப்பரோடைய வேலன்ஸி 2 இருக்கா, அண்ட் தென் அதை ஹைட்ரேட்டேட் பண்ணலாமா. அப்போ 2 வரும்பொழுது இங்கே வேலன்ஸி 1 தான் இருக்குது, அப்போ இன்னொருத்தரோட கம்மியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாரோட கார்பன் மோனாக்சைடு. அப்போ CuCl CO வந்துடும், இது ஹைட்ரேட்டேட் பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் அப்போ ரெண்டு வாட்டர் மாலிகுல்ஸும் எடுத்துக்கும் இல்லைங்களா. அப்போ அதோடய ஃபார்ம்ல என்ன கிடைக்கும் எனக்கு, CuCl CO.2H2O கிடைக்கும். அட் ரெடியூஸ்டு ப்ரெஷர் த சொல்யூஷன்ஸ் ரிலீஸஸ் ப்யூர் கார்பன் மோனாக்சைடு. இப்போ இந்த இடத்துல ரொம்ப ப்ரெஷரை குறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன எலிமினேட் பண்ணல நம்மளுக்கு, கார்பன் மோனாக்சைடை வெளியே தள்ளி விட்டுருவோம் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு,
Pure carbon monoxide is prepared by warming methanoic acid. Formic acid is also called as methanoic acid. கூட சல்ஃபியூரிக் ஆசிட் சேர்த்தோம். சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன ஏஜென்ட் சொல்லி கொடுத்தேன்னு, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ். அழகாக பாருங்கள், இங்கே இருக்கிற ஒரு ஹச்சு, இதில் இருக்கிற ஓஹச் சேர்ந்து என்ன வெளிப்பிடும், வாட்டர் வெளிப்பிடும். மிச்ச நேரத்தில் பாருங்கள், சிஓ மிச்சம் இருக்கா, போட்ட சல்ஃபியூரிக் ஆசிடு சல்ஃபியூரிக் ஆசிடாகவே நம்மளுக்கு இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸில் இட் இஸ் எ கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் அண்ட் தென் பாய்சனஸ் கேஸ். கார்பன் மோனாக்சைடுங்கிறது நம்ம அட்மாஸ்பியர்லேயே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அது கண்டிப்பாக பாய்சனஸ் கேஸ் தான். ஓகேங்களா? நம்ம அட்மாஸ்பியரை ஓட்ட போட்டுருக்கிற, ஓகேங்களா, ஓசோன் லேயர் ஓட்ட போட்டுருக்கிறதுல ஒரு கேஸ் எது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு தான். அண்ட் தென் இட் இஸ் ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர். அண்ட் தென் இட் பேர்ன்ஸ் வித் இன் ஏர் வித் ப்ளூ ஃப்ளேம் ஃபார்மிங் கார்பன் டை ஆக்சைடு. ஒரு வேளை கார்பன் மோனாக்சைடு எரிஞ்சிச்சு அப்படின்னா, எரியும் போது கண்டிப்பாக ஆக்சிஜன்ஸ் படுமா இல்லைங்களா, அப்போ அது என்னவாக கன்வெர்ட் ஆகிடும்னா கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு இஸ் ட்ரீட்டட் வித் குளோரின் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் ஆர் சார்கோல், இட் ஃபார்ம்ஸ் எ பாய்சனஸ் கேஸ் கார்பனல் குளோரைடு. இங்கே பாருங்கள், கார்பன் மோனாக்சைடோட சிஎல் டூ சேர்த்தும் பொழுது இட் கன்வெர்ட்ஸ் இன்டு சிஓசிஎல் டூ. அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் சின்தசிஸ் ஆஃப் ஐசோசைனேட்ஸ். ஐசோசைனேட் தயாரிக்கிறதுக்கு யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, பாஸ்டீன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரும்போது டீட்டெயிலாக படிப்போம். அடுத்து, கார்பன் மோனாக்சைடு ஆக்ட் ஆஸ் எ ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட்ஸ். ரிடியூசிங் ஏஜென்ட்ஸ்லாம் என்ன அர்த்தம், மற்றவனை ரிடக்ஷன் பண்ணுவான், தான் என்ன ஆகிக்குவான், ஆக்சிடைஸ் ஆகிக்குவான். ஓகேங்களா? இப்போ கார்பன் மோனாக்சைடு இருக்குன்னு வச்சிங்களேன், இவனை ரிடக்ஷன் பண்ணுவான், தான் ஆகிக்குவான், ஆக்சிடைஸ் ஆகிக்கும். அப்போ கார்பன் மோனாக்சைடோட ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுவான், இவன் என்ன மாறிடுவான், எஃப்இயை மாற்றி விட்ருவான். அண்ட் தென் அண்டர் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் எ மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கிவ்ஸ் மெத்தனால். இங்கே பாருங்கள், கார்பன் மோனாக்சைடோட ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, சிந்தட்டிக் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடியூசர் கேஸ்ன்னு படித்தோமா இல்லைங்களா, ப்ரொடியூசர் கேஸ் என்ன, கார்பன் மோனாக்சைடோட நைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா அது பேர் என்னென்னு சொல்லுவோம், நம்ம ப்ரொடியூசர் கேஸ்ன்னு சொல்லுவோம். கார்பன் மோனாக்சைடோட ஹைட்ரஜன் கலந்துச்சு அது பேர் என்னென்னு சொல்லுவோம், சிந்தட்டிக் கேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு கம்பைன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெத்தனால் கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த நெக்ஸ்ட்டு, இன் ஆக்சோ ப்ராசஸ் ஈத்தேன் இஸ் மிக்சடு வித் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் டு ப்ரொடியூஸ் ப்ரொபனைல். ஓகேங்களா? இது முக்கியமான ரியாக்ஷன்ஸு. இங்கே பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு நம்ம ஹைட்ரஜன் கூட ஒரு அல்கீனை சேர்த்திக்கிறேன், ஈத்தீனை சேர்த்திக்கிறேன், இட் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு ப்ரொப்பனைல். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்கள், ஒன்று இல்லை ரெண்டு இருக்குது, மொத்தம் மூன்று இருக்கா, ஒன் டூ த்ரீ. ஓகே, இது எப்படி ஆக்சுவலாக எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, சிஹெச் டூ டபுள் பாண்டு சிஹெச் டூ. ஓகே, சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூன்னு இடணும். அப்போது இதில் இருக்கிற ஹைட்ரஜன் இருக்கா இல்லைங்களா, இதில் ஒரு ஹைட்ரஜன் சரிங்களா, இது கூட பக்கத்தில் யார் எடுத்து வச்சுக்கிங்கன்னா சிஓவை எடுத்து வச்சுக்கிங்க, இதில் வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து உட்காந்துக்கும். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள், சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச்ஓ கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்து பார்க்கலாமா, ஃபிஷர் ட்ராப்ஸ் சிந்தசிஸ். இது முக்கியமான ஒரு ரியாக்ஷன்ஸ் தான், ஃபிஷர் ட்ராப்ஸ் சிந்தசிஸ். ஓகேங்களா? கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜனோட சேர்த்தும் பொழுது அட் எ ப்ரெஷர் ஆஃப் லெஸ் தென் 50 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் யூஸிங் மெட்டல் கேட்டலிஸ்ட், தட் இஸ் மெட்டல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு 500 to 700 Kelvin யூஸ் பண்ணும்பொழுது இட் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ். இப்போ பாருங்கள் பார்க்கலாம், கார்பன் மோனாக்சைடு n டைம்ஸ் எடுத்துக்கிறோம், 2n+1 times யார் எடுத்துக்கிறோம்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம், ரெண்டும் சேரும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, CnH2n+2 அல்கைன்ஸு கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் இதுலேருந்து என்ன வெளிப்போம்னா, வாட்டர் மாலிக்யூல் வெளியே போயிடும். ஒரு வேளை கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிட்டோம், டுவைஸ் த அமௌண்ட். ஓகேங்களா? ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், இட் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு அல்கீன். அது என்ன மாதிரி நம்மளுக்கு, அல்கீனா
மாறிடும். புரியுதுங்களா அப்படின்ட்டு? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம்ஸ் நியூமரஸ் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் வித் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இன் விச் டிரான்சிஷன் மெட்டல் ஸ்பெல் மிஸ்டேக் இருக்குது பார்த்துங்க, இஸ் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேங்களா? ஃபார்முல் இங்கே பாருங்கள், கீழே கொடுத்துருக்கணும் இல்லைங்களா, நிக்கல் டெட்ரா கார்பனைல். ஓகேங்களா? கார்பன் மோனாக்சைடு இருக்கா இல்லைங்களா, இங்கே இவனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னான்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து நியூட்ரல் மாலிகுல், அப்போ ஜீரோவா? அப்போ இதுக்கு மேலே இந்த நிக்கலோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் என்னவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். ஏன்னா ஹேஸ் அ ஹோல்டாக, இப்போ ஹேஸ் அ ஹோல்டாக ஒருத்தருடைய சார்ஜஸ்ஸு மேலே எதுவும் இல்லையா, அப்போ ஜீரோன்னு இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இது நியூட்ரல் மாலிகுல்னால இது ஜீரோன்னு இருக்கும். அப்போ எஃப்இயோட சார்ஜ் என்னவாக இருக்கும்? ஆக்சிஜன் ஸ்டேட்டு ஜீரோவாக தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம், அவனுடைய ஸ்ட்ரக்சர். இட் ஹேஸ் அ லீனியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் அ லீனியர் ஸ்ட்ரக்சர்ஸ், த்ரீ கார்பன் பேர்ஸ் ஆர் ஷேர்டு பிட்வீன் கார்பன் அண்ட் தென் ஆக்சிஜன். இங்கே பாருங்கள், த பாண்டிங் கேன் பி எக்ஸ்பிளைன் யூசிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி ஹேஸ் டிஸ்கஸ் இன் லெவன்த் ஸ்டாண்டர்ட். லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இதை பற்றி படிச்சிருப்போம். கிடையாது. இப்போ பாருங்கள், சி ட்ரிப்புள் பாண்டு ஓ, இதில் ஒரு லோன் பேர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆக்சுவலாக எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி டபுள் பாண்டு ஓன்று இருக்கும், இதில் இப்படி இருக்கும் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இதற்கு ஒரு லோன் பேர்ஸை கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நோட் பண்ணியிருப்பான். அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கும். அப்போ பாருங்கள், இவன் கொடுத்தனால இவனுக்கு பாசிட்டிவ் சார்ஜும், இவன் வாங்கினாலும் என்ன சார்ஜ் வரும்? நெகட்டிவ் சார்ஜ் வரும் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது எப்படி வந்துருக்குன்னு தெரியுதுங்களா? இது ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒருவேளை இவன் இருக்க லோன் பேர்ஸ் இவன் கொடுத்தான்னா சீக்கு என்ன சார்ஜ் வரும்? பாசிட்டிவ் சார்ஜ் வரும். பாண்டு இங்கே இருக்க டபுள் பாண்ட்ஸ் இருக்கிறதுல எலக்ட்ரான்ஸ் அவன் இழுத்துக்கிட்டான் அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு இருக்கும், இப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும், அப்போ மைனஸ் சார்ஜோடு வந்துடும். புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு யூசஸ். யூசஸ் பாருங்க பார்க்கலாம், யூசஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், ஈகோ மோலர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு இட் இஸ் கால்ட் அஸ் வாட்டர் கேஸ் சிங் கேஸ்ன்னு சொல்லலாம், அல்லது இன்னொரு கேஸ்ன்னு சொல்லலாம் வாட்டர் கேஸ்ன்னு சொல்லலாம். மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் அஸ் கால்ட் அஸ் ப்ரொடியூசர் கேஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபியூவல்ஸ். தொழிற்சாலையில் எரிபொருளாக யாரை யூஸ் பண்ணணும்னா சிங் கேஸையும் ப்ரொடியூசர் கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, கார்பன் மோனாக்சைடு இஸ் எ குட் ரெடியூசிங் ஏஜென்ட் அண்ட் கேன் ரெடியூஸ் மினி மெட்டல் ஆக்சைடு இன் டு மெட்டல்ஸ். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா இதுக்கு? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு, கார்பன் மோனாக்சைடு இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லிகாண்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் கார்பனைல் காம்பவுண்ட் வித் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம் நீங்கள், எஃப்இசிஓ ஃபைவ் டைம்ஸ். ஓகேங்களா? இதாக கொடுத்துருக்காங்க கார்பனில் காம்பவுண்ட்ஸ், கார்பனிலும் ஒன்றும் கிடையாது, கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்துருக்காரு. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு பார்க்கலாங்களா. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அக்கர் இன் நேச்சர் இன் ஏ ஃப்ரீ ஸ்டேட். ஃப்ரீ ஸ்டேட்டில் நம்மளுக்கு எது எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எக்ஸிஸ்ட் ஆகும், ஆஸ் வெல் அஸ் இன் கம்பைன் ஸ்டேட். இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஏர் தட் இஸ் 0.03%. இட் அக்கர்ஸ் இன் ராக் ஹேஸ் கால்சியம் கார்பனேட் அண்ட் தென் மெக்னீஷியம் கார்பனேட். ராக்கில் பாறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கால்சியம் கார்பனேட்டாகவும் மெக்னீஷியம் கார்பனேட்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் பார்க்கலாம், கார்பன் மோனாக்சைடு இருக்குன்னு இல்லைங்களா, அதை ஆக்சிஜனோட ஹீட் பண்ணும்போது கன்வெர்ட்ஸ் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிற கால்சினேஷன் ஆஃப் லைம் அப்படி கொடுத்துருக்கோம்னா இல்லைங்களா, கால்சினேஷன் ஒன்றும் கிடையாது, ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கால்ட் அஸ் கால்சினேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்கள் பார்க்கலாம், கால்சினேஷன் ஆஃப் அப்படி கொடுத்துருக்கோமா இல்லைங்களா, கால்சினேஷன் அப்படி கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா. இந்த கால்சினேஷனில் பாருங்கள், கால்சியம் கார்பனேட்டை இது பண்ணும்போது என்ன மாறிடுது, கால்சியம்
கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும், உங்களுக்கு என்ன மாறிடுனா கால்சியம் ஆக்சைடாக மாறிடும். அப்போ நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு தயாரிச்சிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரிப்பேர்ட் இன் லெபார்ட்ரி பை தி ஆக்ஷன் ஆஃப் டைல்யூட் HCl ஆன் மெட்டல் கார்பனேட்ஸ். அப்படின்னு கொடுத்துருக்கணும் இல்லைங்களா, மெட்டல் கார்பனேட்ஸ் மேலே என்ன நடக்கும்னு பாருங்கள். கால்சியம் கார்பனேட் இருக்குது, இதோட HCl சேர்த்தும் பொழுது இங்கே இருக்கிற கால்சியமும் இங்கே இருக்கிற HClம் சேர்ந்து HClல் இருக்க Clம் சேர்ந்து கால்சியம் குளோரைடாக மாறிடும். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக கார்பனேட் இருக்குன்னா அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே போவோம். அடுத்து இதில் இருக்க ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டர் மொழிகளை வெளியே போயிடும். புரியுதுங்களா, அடுத்து பார்க்கலாங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ கலர்லெஸ் நான் ஃப்ளேமபிள் கேஸ் அண்ட் ஹேவியர் தென் ஏர். ஓகேங்களா, இட்ஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இஸ் 31°C அண்ட் கேன் பி ரெடிலி லிக்யூஃபைடு. ஓகேவா, அண்ட் தென் கார்பன் மோனாக்சைடு இஸ் எ வெரி ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஈவன் அட் 3100 கெல்வின் 76% ஒன்லி டீகம்போசஸ் டு கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஆக்சிஜன் அட் ஸ்டில் ஹையர் டெம்பரேச்சர் இட் டீகம்போசஸ் இன் டு கார்பன் அண்ட் தென் ஆக்சிஜன். ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, 3100 கெல்வின் வரையும் ஹீட் பண்ணும் பொழுது அது என்ன மாறுங்கிறாங்க, கார்பன் மோனாக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் மாறுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதுக்கு மேலே ஹையர் டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்போது என்ன மாறுன்னு சொல்கிறாங்க, கார்பனாகவும் ஆக்சிஜனாகவும் மாறுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரெடியூசிங் பிஹேவியர், ரெடியூசிங் பிஹேவியர்னு என்னென்னு சொல்லி ஞாபகம் இருக்குங்களா இல்லைங்களா, அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர் இட் ஆக்ட் ஆஸ் எ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்னால் மற்றவங்க என்ன பண்ணுவோம்னா ரிடக்ஷன் பண்ணிவிட்றோம். இங்கே பாருங்கள், ரெடியூசிங் பிஹேவியர் அப்படின்னா தான் ரெடியூஸ் ஆகிக்கிறது. தான் ரெடியூஸ் ஆகிக்கிறதுன்னு அர்த்தம் தங்கிட்ட இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் ஆகிக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற ஆக்சிஜன் இருக்கா இல்லைங்களா, இந்த ஆக்சிஜனை அப்படியே இவன்ட்ட கொடுத்துறது, கொடுத்துட்டு என்ன மாறிடுவோம், எம்ஜிஓ பிளஸ் சி. இந்த இடத்துல அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர் இட் ஆக்ட் ஆஸ் எ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். இந்த லைன்ஸை மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க, ஏன்னா ரெடியூசிங் பிஹேவியர் தான் இருக்குது. அதாவது ரெடியூசிங் பிஹேவியர்னால் கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் ஆகும், ஓகேங்களா, மற்றவன் ரிடக்ஷன் பண்ண மாட்டான். ஸோ இந்த லைன் தப்பு, மற்றவன் ரிடக்ஷன் பண்ண மாட்டான், தான் ரெடியூஸ் ஆகிக்கும். தான் ரெடியூஸ் ஆகிக்கணும்னு எடுத்தான், ரிடக்ஷன் எடுத்தான், அடிஷனல் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவ் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ தங்கிட்டு இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன்ஸ், அதை பாருங்கள் பார்க்கலாம். வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கான்ட்டு ஏற்கனவே படிச்சிருக்கோமா. வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் என்ன எடுத்துகிறோம், சிஓவும் ஹைட்ரஜனும் சேர்ந்துருக்கிறது பேர் தான் என்ன சொல்லுவோம் நம்ம, வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் சொல்லுவோமா இல்லைங்களா. அதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு, இந்த ரியாக்ஷன்ஸில் சிஓ இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இதுக்கு பார்த்தீங்கன்னா சின் கேஸ் முடிச்ச ஞாபகம் இருக்குங்களா. இங்கே பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடோட ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு, நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடுங்கிறாங்க, இங்கே இருக்கிற ஒரு ஓ இந்த பக்கம் வந்துருச்சுன்னா H2O மாறிடும், சிஓ இருக்கும், ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அசிடிக் பிஹேவியர், த அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஹைலி அசிடிக், இட் ஃபார்ம்ஸ் கார்பானிக் ஆசிட். கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, வாட்டர் சேர்த்துங்க, இட் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு H2CO3, ஓகேங்களா. இதுதான் கார்பானிக் ஆசிடு. இது எப்படி பிரியும் நம்மளுக்கு, ஹச் ப்ளஸ் ஆகும், HCO3 மைனஸ் ஆகும் பிரியும், புரியுதுங்களா. அந்த நெக்ஸ்ட்டு அவனுடைய ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, அவனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. இட்ஸ் எ லீனியர் ஸ்ட்ரக்சர்ஸ், எப்படி நம்ம கார்பன் மோனாக்சைடு பார்த்தோமோ அதே போல் தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், வித் ஈக்குவல் பாண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார் போத் சிஓ பாண்ட்ஸ். இன் திஸ் மாலிக்குல் தர் இஸ் ஒன் சிஓ சிக்மா பாண்ட், இன் அடிஷன் 3 கார்பன் 4 எலக்ட்ரான் பாண்ட் கவரிங் ஆல் 3 ஆட்டம்ஸ். மொத்தம் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3 சென்டர்ட் 4 எலக்ட்ரான்ஸ். இது பாருங்கள், 3 பேர் இருக்காங்களா இல்லைங்களா, அதான் 3 சென்டர்ட் 4 எலக்ட்ரான் பாண்ட் கவரிங் ஆல் 3 ஆட்டம்ஸ். எப்படின்னு பார்க்க முடியுங்களா, நடுவில் இருக்கிற இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க, கார்பனோட வேலன்சி 4, ஒரு கார்பனோட வேலன்சி 4, அப்போது முடிஞ்சா ஆக்சிஜனுக்கு மேலே ஒரு லோன் பேர்ஸு, கீழே ஒரு லோன் பேர்ஸ், ஓகேவா. ஒரு வேளை இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே வாங்கினாங்க அப்படின்னா
இன்னொரு லோன் பேர்ஸ் அடிஷனலாக வந்துருமா, அப்போ மைனஸ் சார்ஜ் அந்த இடத்துல அவனுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு வேளை இங்கே இருக்கிற லோன் பேர்ஸை ஒன்று கொடுத்துட்டான் அப்படின்னா இவனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகும், இங்கே ட்ரிப்புள் பாண்ட் வந்துடும். புரியுதுங்களா இந்த இது அப்படின்ட்டு இந்த ரெண்டுத்தையும். அடுத்து ஒரு வேளை இவன் இங்கே இருக்கிறது பாருங்கள், இங்கே இருக்க நைட்ரான்ஸை இவன் வாங்கிட்டான்னா இவனுக்கு மைனஸ் சார்ஜும் இவனுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் வரும். ஓகேங்களா? அதாவது இது நடுவில் இருக்கிறதுல ஒருத்தரை டோனாராக வச்சுக்கிறீங்க, இங்கே பார்க்கும்போது டோனாராக இருக்கான், இந்த பக்கம் பார்க்கும்போது அக்செப்டாராக இருக்கான். ஓகேங்களா? இந்த பக்கம் அக்செப்டாரு, இந்த பக்கம் ரொம்ப என்னவாக இருக்கான், டோனார். அப்படியே மாற்றிக்க வேண்டிதான். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு யூசஸில், கார்பன் டை ஆக்சைடு இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் அண்ட் இனர்ட் அட்மாஸ்பியர் ஃபார் கெமிக்கல் ப்ராசஸிங். கெமிக்கல் ப்ராசஸிங்கில் இனர்ட் அட்மாஸ்பியர், அதாவது மந்தத்தன்மையுடைய ஒரு நிலையை, வாயு நிலையை கொண்டு வரணும் அப்படின்னா யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் யூஸ் பண்ணுவாங்க. பயாலஜிக்கலி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், அது நம்மளுக்கே தெரியும். ஃபோட்டோசிந்தசிஸ் மெயினாக யார் யூஸ் பண்ணுவோம், நம்ம கார்பன் டை ஆக்சைடு தான் யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் அ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அண்ட் தென் ப்ரொப்பலண்ட் கேஸ். அதாவது உந்திகள், உந்தி வாயுவாக எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் தென் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷராகவும் யாரும் யூஸ் பண்ணுவாங்க. நெருப்பு அமைக்கிறது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இட் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பனேட்டட் பீவரேஜஸ் அண்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபோம், நுரை தயாரிக்கிறதுக்காக இருந்தாலுமே சரி, அண்ட் தென் கார்பனேட்டட் பீவரேஜஸ், இப்போ நம்ம குடிக்கிறோமா இல்லைங்களா, பெப்சி கோக் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கார்பனேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு, சரி நெக்ஸ்ட்டு சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு, அதை பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் என்னென்ன இருக்குங்கிறது மட்டும் ஒன்ஸ் ஒரு தடவை கிளான் சொல்லிடுறேன். அதோடைய ப்ரிப்பரேஷன், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய அமோனாலிசிஸ், அதோடைய யூசஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை பற்றின ஸ்டடீஸை அடுத்த கிளாஸில் ரொம்ப பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.